இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித போலிகார்ப்பு அப்படி என்கிற மாபெரும் புனிதருடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. இவர் பிறந்தது கிபி 69ல், இறந்தது கிபி 156ல. அன்புமிக்கவர்களே, திருச்சபையினுடைய தொடக்க காலத்தில் மிகவும் பிரபலமாக அறியப்படுகிற ஒரு ஆயர் தான் இந்த போலிகார்ப்பு என்பவர். இவர் நம்முடைய திருத்தூதர் யோவானுடைய சீடராக அறியப்படுகிறார். ஸ்மிர்னா நகரத்தினுடைய ஆயராக இருந்த இவருடைய மறைக்கல்வி இன்றளவும் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது கத்தோலிக்க திருச்சபையில். பல தப்பிரிகளும் தப்பிரியான படிப்பினைகளையும் போதித்தவர்கள் இருந்த அந்த ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்துவர்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி உண்மையான மறைக்கல்வியை போதித்து மக்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தினார் என்றும் இவரை பற்றி நம்ம அறிகிறோம். அன்புமிக்கவர்களே, இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் வேத கலாபனை கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அதிகமாக இருந்த ஒரு நேர் பலமுறை அச்சுறுத்தப்பட்டும் இறைவனுக்கு மட்டுமே நான் பணிபுரிவேன், இறைவனுக்கு மட்டுமே என்னுடைய வணக்கமும் ஆராதனையும் என்று உறுதியாக இருந்த ஒரு காரணத்தினால் இவர் முதல் முதலாக நெருப்பிலிட்டு கொளுத்தப்பட்டார் என்றும், நெருப்பு எந்த தீங்கும் இவருக்கு விளைவிக்காத ஒரு காரணத்தினால் மறுபடியும் ஈட்டியால் குத்தப்பட்டு மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, புனித போலிகார்ப்பனுடைய எழுத்துக்கள், புனித போலிகார்ப்பனுடைய மறைக்கல்வியை கத்தோலிக்க திருச்சபையில் இன்றளவும் பயன்படுத்துகிற அளவுக்கு இவர் விசுவாசத்தில் உறுதி நிறைந்தவராய் மக்கள் மீது பரிவு கொண்டவராய் வாழ்ந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். எல்லா திருச்சபைகளாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற இந்த புனித போலிகார்ப்பின் பரிந்துரையால் நாமும் விசுவாசத்தில் உறுதி பெற்றவர்களாய் வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, எங்களுடைய சலேசிய பணித்தளங்களில் பணி செய்த ஒரு வெளிநாட்டு மறைபோதகர் திருப்புத்தூர் தூயநெஞ்ச கல்லூரியில் பல வருடங்களாக இருந்தவர் என்று அறியப்படுகிறார். அவருடைய பேர் எனக்கு டக்குன்னு வரல, பட் இருந்தாலும் அவரை பற்றின நினைவுகள், அவரை பற்றின செய்திகள் பல சலேசியர்கள் அடிக்கடி பேசி கொண்டிருப்பார்கள். தூய நெஞ்ச கல்லூரியில் அவர் வந்து ஒரு அருட்தந்தையாக பணியாற்றிய அந்த நேரத்தில் சில நேரங்களில் கடுமையான வார்த்தைகளை சொல்லி திட்டி விடுவாராம். இருந்தாலும் அன்று இரவு அவர் வந்து மாணவர்கள் உறங்கி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் மாணவர்களுக்கு உதவி செய்கிற குருக்கள் ஜெபமாலை செய்து கொண்டு அந்த உறங்கும் அறையில் இருப்பார்கள். அந்த நேரத்தில் இந்த தந்தை அந்த இல்லத்தினுடைய தலைமை தந்தையாக இருந்தாலும் எந்த மாணவரிடத்தில் அவர் கடுமையாக நடந்து கொண்டாரோ அவர்களிடத்தில் சென்று மன்னிப்பு கோருவாராம். என்னை மன்னித்து விடுங்கள், நான் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி விட்டேன், ஐ எம் சாரி இஃப் ஐ ஹர்ட் யூ அப்படி என்கிற வார்த்தைகளை பயன்படுத்துவாராம். அன்புமிக்கவர்களே, இந்த செய்தியை சலேசியர்களே என்னிடம் நேரடியாக சொன்ன ஒரு செய்தி. காரணம், அந்த மா மனிதருக்கு மன்னிப்பு என்கிற ஒரு மனம், மன்னிப்பை கொடுக்கிற ஒரு மனம், மன்னிப்பை பெறுகிற ஒரு மனம் இருந்த காரணத்தினால தான் இன்றைக்கும் அவருடைய மாணவர்கள் எங்கள் ஃபாதர் மர்ஃபி அப்படின்ட்டு சொல்லுவார்கள். இப்போ நினைவுக்கு வருகிறது, அவர் எங்களிடத்தில் பாசத்தோடும் பரிவோடும் நடந்து கொண்டாலும் மன்னிக்கின்ற மனதோடு, மன்னிப்பை கேட்கின்ற ஒரு மனதோடு இருந்த ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கும் அவரை நாங்கள் நினைவில் வைத்திருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லுவார்கள். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஒரு செய்தியைத்தான் நமக்கு கொடுக்கிறார். சினம் மன்னிப்பு. சினம் கொள்ளுவதை தவிர்க்க வேண்டும். பிறரிடத்தில் நாம் தவறு செய்கிற நேரத்தில் தாட்சியோடு மன்னிப்பை கேட்க வேண்டும். அதே தாட்சியோடு இறைவனிடத்திலும் நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பை கேட்க வேண்டும் என்கிற அழகான ஒரு செய்தியைத்தான் தருகிறார் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்புமிக்கவர்களே, சமீபத்தில் நடத்தப்பட்ட பல பல்கலைக்கழகங்களுடைய ஆராய்ச்சி முடிவுகள் இந்த சினம் மன்னிப்பு என்கிற இந்த தலைப்பில் நடத்தப்பட்டிருக்கின்றன. அதில் கோபம் இருப்பவர்கள் அல்லது மன்னிக்காமல் இருப்பவர்களுக்கு புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன எனவும், அதே நேரத்தில் மனமுவந்து பிறருடைய குற்றங்களை மன்னிப்பவர்கள் தாட்சியோடு இறைவனிடத்தில் சென்று தங்களுடைய குறைகளுக்காக மன்னிப்பை பெறுபவர்கள் உடனடியாக குணம் பெறுகிறார்கள், புற்று நோய் வருவதற்கு வாய்ப்பே அவர்களிடத்தில் இல்லை. மன்னிப்பவர்கள் உடலில் இருக்கிற அந்த இன்ஃப்ளமேஷன் என்று சொல்வார்கள், புற்று நோயை அதிகப்படுத்துகிற ஒரு காரணி,
அந்த இன்ஃப்ளமேஷன் என்று சொல்லப்படுகிற அந்த காரணிகள் உடனடியாக குறைவதாகவும் சொல்லுகிறார்கள். மன்னிப்பை கொடுப்பவர்களுக்கும் மன்னிப்பை பெறுபவர்களுக்கும். ஆகவே அன்புமிக்கவர்களே, ஆன்மீக தளத்தில் கோபம் கொள்ளாமல் இருப்பது, மன்னிப்பது என்பது நம்முடைய ஆன்மீகத்திற்கு நலனை தந்தாலும் அதே நேரத்தில் உடல் அளவில் அல்லது உடல் நலத்திற்கும் இந்த கோபம் கொள்ளாமல் இருப்பதும் பிறரை மன்னிப்பதும் மிகப்பெரிய அளவில் நமக்கு உடல் நலத்திற்கும் நல்லது என்கிற அழகான செய்தியையும் இன்றைக்கு இறைவன் நமக்கு தருகிறார். சமீப காலங்களில் ஒரு பொய்யான வாட்ஸ்அப் தகவலை மக்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த தவ காலத்தில் நம்முடைய திருத்தந்தை மாமிசம் உண்ணலாம், நோன்பெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, மாறாக பிறரை மன்னித்தால் போதும், அதற்கு ஈடாக கோபம் கொள்ளாமல் இருந்தால் போதும் அப்படி என்று சொன்னார் என்று அன்புமிக்கவர்களே, நம்முடைய திருத்தந்தை எந்த இடத்திலும் நீங்கள் நோன்பு இருக்க வேண்டாம், எந்த இடத்திலும் நீங்கள் வந்து சுத்த போஷணம் செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லவே இல்லை. மாறாக அவர் சொல்ல வந்த காரியம் என்னவென்றால், பல நேரங்களில் நம்ம நோன்பு இருக்கிறோம் அல்லது சுத்த போஷணம் இருக்கிறோம், கடந்திரு நாட்களை சரியாக நம்ம நிறைவேற்றுகிறோம், ஆனால் அதையெல்லாம் நிறைவேற்றிவிட்டு நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்களை மன்னிக்காமல் இருக்கிறோம், நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்களிடம் இன்சொல் பேசாமல் இருக்கிறோம், அது நியாயமா அப்படி என்று தான் ஒரு புதன்கிழமை மறக்கல்வியில் அவர் பேசினாரே ஒழிய, எந்த இடத்திலும் நோன்பு இருக்க வேண்டாம், சுத்த போஷணம் இருக்க வேண்டாம் என்று அவர் சொல்லவே இல்லை. அப்படி யாராவது உங்களிடத்தில் சொன்னால் அது தவறான செய்தி, அது ஒரு வதந்தி. ஏனென்றால் தவ காலத்தில் தாயாம் திரு அவையே திருச்சபையினுடைய சட்ட நூலிலேயே தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுத்த போஷணம், கடந்திரு நாட்களை நம்ம கடைபிடிப்பது, அதே நேரத்தில் நோன்பு இருப்பது, அதே நேரத்தில் பிறரன்பு பணிகளில் தான தர்மங்களை செய்து இந்த தவ காலத்தை மனமாற்றத்தின் ஒரு காலமாக, அருளின் ஒரு காலமாக மாற்றத்தான் தாயாம் திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட தவறான வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒரு தவ காலத்தில் மன்னிப்பை பெற்றவர்களாய், கோபம் கொள்ளாதவர்களாய், சுத்த போஷணத்தை கடைபிடித்தவர்களாய், கடந்திரு நாட்களை நிறைவேற்றுபவர்களாய், இறைவனுக்கு உகந்தவர்களாய் வாழ்வோம். இறை ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.